Welcome to my channel, Come to Cook. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பூரி சப்பாத்திக்கெல்லாம் ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் சன்னா மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. குட்டியா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டா பொளந்து வெச்சிக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டா கிள்ளி வெச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கேன். மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி அரைச்சு வெச்சுக்கோங்க. 1/2 கிலோ வெள்ளை முக்கல் எடுத்து நைட்டே ஊற வெச்சுக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிட்ட பின்னாடி குக்கர்ல போட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கோங்க. அதில இருந்து 1 கப் அளவுக்கு மட்டும் தனியா எடுத்து நம்ம இத அரைச்சி அதுல கிரேவில சேர்த்துக்க போறோம். 3 பட்டை, 2 லவங்கம், 3 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி இலைய எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இது கூட இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் எல்லாம் போயிட்ட பின்னாடி நம்ம மற்றதை சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன், 2 ஆனியன் கட் பண்ணி வச்சிருந்ததை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இத நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வதங்கினா போதும். ரொம்ப பிரவுன் ஆகணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ இது கூட அரைச்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச பின்னாடி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நான் குட்டி ஸ்பூன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனா இருந்தா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கே போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. ஓ, இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு dry mango powder போட்டிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு dry mango powder இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தால் சேர்த்திக்கோங்க. அது போட்டால் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அதை சேர்த்திக்கிறோம். இப்போ இது கூட வேக வச்சிருந்த மூக்கல்லை எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். மூக்கல்லையை வேக வச்ச அந்த தண்ணியவே இதில் சேர்த்திக்கோங்க. அதில் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம அதுவே இதில் சேர்த்திக்கலாம். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திருப்பியும் இதை மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ இதை திறக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு மூக்கலையாக அரைச்சி வச்சதை இதில் சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த 1 கப் அரைச்சி வச்ச மூக்கலை வந்து நைஸாக இருக்கணும்லாம் தேவையில்லை. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்ததும் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொத்தமல்லி மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சைட் டிஷ் பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க.